இப்போ இந்த அம்மன் வந்து வராகி அம்மன். வராகி அம்மன் நேற்று தான் பஞ்சம் தேதி, அந்த மாதத்துக்கு ரெண்டு பஞ்சம் தேதி வருங்க. அப்போ வந்து நிறைய அது மாதிரி பொங்கல் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒன்று பண்ணுறாங்க. சுத்திரபாகியம்னா தை சாதம் செஞ்சுட்டு வந்து லெமன் சாதம் இல்லை தை சாதம் கருப்பு தூளோட வடை பண்ணி நைவேதம் பண்ணிவிட்டு செவ்வரி பூவில் மாலை சாத்தி ஒரு சேலை எல்லாம் அவங்களால் வசதி இருக்கிற மாதிரி ஜாக்கெட்டை ஒன்று கொடுத்து தேங்காயை உடச்சி தேங்காயில் நெய் ஊற்றி பசு நெய் ஊற்றி அதில் சிவப்பு தீராளர்களை கேட்டு வச்சோம்னா இந்த வராகி அம்மன் வேண்டிய என்ன பிரார்த்தனை வைக்கணுமோ அதை வச்சு நடத்தி கொடுக்குறாங்க. சுத்திரபாகியம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே போல் மாங்கல்யம் நிறையா கல்யாணம் இந்த வந்து கல்யாணமும் நடந்திருக்கு, வராகி அம்மன் கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த வருஷத்துலேயே ஒரு மூணு கல்யாணம் நடந்திருக்கு, மூணு கல்யாணம் நிறையா வளகாப்புலாம் பண்ணியிருக்காங்க. வேண்டுதல் எல்லாமே அதிகபட்சம் சீக்கிரமாகவே நடந்தது. ரெண்டுக்குமே அது ராகு காலத்தில் விளக்கு போகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ராகு வேது உள்ளவங்களுக்கு நிறையா கல்யாணம் இருக்குது. காளி கிட்ட அம்மாவில் சுத்திரபாக்கியத்தில் வராகி அம்மன் நிறைய விசேஷம், சுத்திரபாக்கியம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்க கல்யாணத்துக்கு நிறைய மங்களம், இந்த அம்மா பேர் வந்து ஸ்ரீ சர்வசக்தி சர்வசக்தி ஸ்ரீ மங்களம் மகா கல்யாணம் மேலே இருக்கவங்க. இவங்க வந்து வராகி அம்மன் ஸ்ரீ வராகி அம்மனுங்க. இங்களுடைய இந்த வராகி அம்மனுக்கு வந்து மாதத்துக்கு ரெண்டு நாள் போது ஜனங்கள் வெளியூர்லேருந்து நிறையா வர்றாங்க.